எலியா கேட்கிறார், யாரை பின்பற்ற போறீங்க? ஜனங்கள்ட்ட பதில் இல்லை, ஜனங்களுக்கு சொல்ல தெரியல, நான் இயேசுவை தான் பின்பற்ற போறேன், உலகத்தை அல்ல, விக்கிரகத்தை அல்ல, சாத்தானை அல்ல, ஆண்டவரை தான் பின்பற்ற போறேன்னு துணிஞ்சு தைரியமா சொல்ல தெரியல. ஆனா இப்பொழுது அக்கினியை பார்த்த உடனே, வானத்திலிருந்து தேவனுடைய பதிலை கண்ட உடனே அவங்க சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, கர்த்தரே தேவா, ஹல்லேலூயா, டேக் எ டிசிஷன் நவ், இப்பொழுதே ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க, நான் யார பின்பற்ற போறேன். ஒன்றும் சொல்லவில்லை. எலியா ஒரு கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் சபைக்கு இந்த கேள்வியை கர்த்தர் தான் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இன்றைக்கு நீங்க யாரை பின்பற்ற போகிறீர்கள்? இந்த கேள்வி கேட்டதுக்கு கடைசி அந்த வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லலை? என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப பாருங்களேன், இவ்வளவு நாளும் அவங்க அந்த பாகால் என்ற ஒரு விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு ராஜா அப்படி இருந்தார், ராஜாவை பின்பற்றி ஜனங்களும் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போயிட்டாங்க, விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது பாருங்களேன், ஒரு எந்த கிரியையுமே நடக்காம ஒரு காரியத்தை மக்கள் பின்பற்ற மாட்டாங்க இல்லையா? இப்ப அன்றைக்கும் கூட பாகாலை எதுக்காக ஜனங்கள் பின்பற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பாகால் மழையின் தெய்வமாக நம்பப்பட்டு வந்தது. மழை, ஏன்னா அன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் விவசாயம் தானே, அப்போ நல்ல மழை வேணும். உடனே யாரோ சொல்கிறாங்க, இந்த பாகாலை வணங்கி வழி செலுத்தினா நல்ல மழை வரும். ஏன்னா அது மழையின் கடவுள். ஜனங்களும் அதை நம்பி ஏமாந்து அந்த பாகாலை பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தான் ஜனங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? என்ன தயக்கம், என்ன குழப்பம் நினைக்கிறீங்க? அதான் விக்கிரகத்தை பின்பற்றுறேன்னு சொல்கிறாங்க, நம்ம அது தப்பு சரியில்லைன்னு சொல்றோம், ஆனா அவனுக்கும் சில நேரத்தில் அற்புதம் நடக்குது, அவனுக்கும் சில நேரத்தில் கிரியை நடக்குது. யோசிச்சிருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி விசுவாசிகள் கூட சில நேரத்தில் இந்த மாதிரி குழப்பம் வருது, ஒரு சந்தேகம் ஜனங்களுக்குள்ள என்ன செய்யுது, வருது. ஜனங்கள் பலர் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே போனேன் அப்படி நடந்துச்சு, இங்கே போனேன் இப்படி நடந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூட பாகாலை ஆரம்பத்தில் வணங்கின போது அவங்களுக்கு மழை பெஞ்சுது. ஏன், எப்படி இதெல்லாம் நடக்குது பாருங்களேன். பிசாசும் வல்லமை, பிசாசுக்கும் வல்லமை உண்டு, நம்புறீங்களா இல்லையா? பிசாசுக்கும் வல்லமை உண்டு. ஏன்னா விழுந்து போன தேவ தூதன் தான பிசாசு, அவனுக்கும் வல்லமை இருக்குது. கர்த்தர் கொடுத்த வல்லமை எடுக்கல, ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா! சர்வ வல்லமை உள்ளவர் தேவன். பிசாசுக்கு கொஞ்ச வல்லமை இருக்குது, அந்த கொஞ்ச வல்லமையை காமிச்சு ஏதோ அற்புதங்கள் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற மாதிரி காமிச்சு கொஞ்ச ஜனங்களை தன் பக்கம் வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறான். இந்த ஜனங்களும் கூட அவர்கள் அறியாதவர்கள் அல்ல, முட்டாள்கள் அல்ல. அவர்களும் அந்த பாகாலை ஏன் பின்பற்றினாங்க? அவங்க நம்மள மாதிரியே ஆரம்பத்தில் மழை பெஞ்சிருக்குது, ஆனால் இவர்கள் விக்கிரகத்தை தேடி போன போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவன் தான் சர்வ வல்லவர்ங்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக அங்கு ஒரு தீர்ப்பை, நியாய தீர்ப்பு அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, என் வார்த்தையின் படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க 1000 பலி செலுத்தினாலும் மழை என்ன செய்யல, பெய்யல. அதுக்கப்புறம் எப்ப மீண்டுமாய் இந்த எலியா தீர்க்கதரிசி ஜெபமணினாரோ அப்பொழுதுதான் என்ன செஞ்சது, மழை வந்தது. இந்த இடத்துல இப்ப கர்மேல் மலையில பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் கர்த்தரின் சார்பிலே தீர்க்கதரிசியாக எலியா ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கிறார். இப்ப அவர் கேட்கிறாரு, ஜனங்களெல்லாம் வேடிக்கை பக்கம் நின்றுகிட்டு இருக்காங்க, இவர் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க? ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன் தெரிஞ்சா அவரை மட்டும் பின்பற்றுங்க, எல்லா விக்கிரகத்தையும் தீமையையும் பாவத்தையும் உலகத்தையும் அப்புறப்படுத்தி போடுங்க. இல்ல, பாகால் தான் தெய்வம் நினைச்சீங்கன்னா அதை பின்பற்றுங்க. ஜனங்கள் ஒரு பதிலும் சொல்லலை, ஏன்னா ஜனங்களுக்கு முடிவெடுக்க தெரியல. கர்த்தர் தான் தேவன்,
அப்படின்னு அவங்களால என்ன செய்ய முடியல, சொல்ல தெரியல. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றனா, இதுக்கு அடுத்து உள்ள வசனங்களை சொல்றாரு, நான் ஒரு காளையை தெரிந்து கொண்டு பலி செலுத்த போறேன், நீங்களும் ஒரு காளையை தெரிந்து கொண்டு பலி செலுத்துங்க, ஆனா அக்கினியை மட்டும் வைக்க கூடாது, வானத்திலிருந்து அக்கினியை அனுப்புகிற தேவனே தேவன் அப்படின்னு சொன்ன போது ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இது நல்ல வார்த்தை. உண்மையாகவே வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியுமானால் அவர் தான் உண்மையான தேவன். சொன்ன போது பாகாலி தீர்க்கதரிசி ரொம்ப நேரம் என்னென்னமோ பண்றாங்க, ஒண்ணு நடக்கல. எலியா வந்தார், பலி பொருளை எடுத்து வெட்டி பலிபீடத்தில் அடுக்கினார், ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுத்தார், வானத்திலிருந்து அக்கினி வந்தது, பலி பொருளையும் அதன் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. வாசிக்கலாம் ஒண்ணு ராஜாக்கள் 18:38-39 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்ன வசனங்களை நாம் பார்க்கும்போது எலியா கேக்குறார், யாரை பின்பற்ற போறீங்க? ஜனங்கள்கிட்ட பதில் இல்ல, ஜனங்களுக்கு சொல்ல தெரியல, நான் இயேசுவை தான் பின்பற்ற போறேன், உலகத்தை அல்ல, விக்கிரகத்தை அல்ல, சாத்தானை அல்ல, ஆண்டவரை தான் பின்பற்ற போறேன்னு துணிஞ்சு தைரியமா சொல்ல தெரியல. ஆனா இப்பொழுது அக்கினியை பார்த்த உடனே, வானத்திலிருந்து தேவனுடைய பதிலை கண்ட உடனே அவங்க சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. டேக் எ டிசிஷன் நவ், இப்பொழுதே ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க, நான் யாரை பின்பற்ற போறேன், சாத்தானை பின்பற்ற போறேனா அல்லது கர்த்தரை பின்பற்ற போறேனா?